ஹாய், வணக்கம். வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முளைக்கட்டிய பச்சை பயிரை எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம பண்ண போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சத்தான முளைக்கட்டைய பச்சை பயிரை வச்சு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் ஹெல்த்தியானதும் கூட. வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம பச்சை பயிரை எப்படி முளைக்கட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் அரை கப் அளவுக்கு பச்சை பயிரை எடுத்துருக்கிறேன். இதை தண்ணி ஊற்றி முதல் நாள் நைட்டே ஊற வச்சு நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணி வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த நாள் காலையில் நான் தண்ணி வடிச்சுட்டு எடுத்திருக்கேன். நல்ல பயிர் ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கு அடுத்த நாள் காலையில் எவ்வளோ சூப்பராக வந்து நல்ல முளைக்கட்டி வளர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ இதை அப்படி நம்ம பச்சையை கூட சாப்பிடலாம். இந்த பயிரை வச்சு எப்படி கஞ்சி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சையாக சாப்பிடலாம், ஆவியில் வேக வச்சு கூட சாப்பிடலாம். நான் இந்த சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஃபுல்லாக வந்து பச்சை பயிர் எடுக்க போகிறேன். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நம்ம சாப்பாடுக்கு பயன்படுத்துகிற அரிசி, இது ரெண்டுமே எடுத்தாச்சு. தேவையான அளவு மட்டும் நான் இப்போ பச்சை பயிரை எடுத்துக்கிறேன். மீதத்தை வந்து அடுத்த நாளைக்கு நம்ம எப்படி வேணாலும் அவிச்சு சாப்பிடலாம், இல்லை பச்சையை கூட சாப்பிட்டுக்கலாம். நார் சத்துள்ள காய்கறிகளோ இல்லை பயிர் வகைகளோ எடுக்கும் பொழுது செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ கடாயில் நம்ம முளைக்கட்டின பச்சை பயிர் அது கூடவே எடுத்துருக்க அரிசி, இதில் நான் 5 கப் அளவுக்கு நான் தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கிறேன். பயிர் வந்து ஏற்கனவே நான் கழுவி தான் வச்சுருக்கேன். அரிசி வந்து மாவரைக்கிறதுக்காக ஏற்கனவே கழுவி காய வச்சதுனால நான் அந்த அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கழுவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. கூடவே 5 பல் பூண்டு, கொஞ்சமாக மிளகு, சீரகம், அதுக்கப்புறமா வெந்தயம், இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் இந்த அடுப்பில் வேகிறதுனால 1/2 மணி நேரம் நல்லா குழைவாக வேகிற வரைக்கும் வேகட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்களா, நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. இன்னுமே நமக்கு நல்லா குழைவாக வேகணும். இந்த பூண்டு எல்லாமே நல்லா மசிஞ்சு வரணும். அதனால நல்லா வேகட்டும், மூடி போட்டு வச்சிடலாம். கஞ்சி அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறது நல்லது. இப்போ பாருங்கள், நம்மளுடைய கஞ்சி நல்லா வந்து குழைவாக ரெடி ஆகிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுட சுட ஹெல்த்தியான பச்சை பயிர் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை. இதில் மசாலாலாம் போட்டிருக்கிறதுனால ஒரு விதமான ஃப்ளேவரோட ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.